அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஒரு குறுகிய நேரத்திலே வந்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய இணைய வேலையில் விட்டு இங்கே வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கால் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நன்றிகள். அதுவும் இந்தியான் கொரோனா காலத்தில் வந்து பெரியவர்களை வந்து வழியில் தெரியக்கூடாத நேரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றிகள். நம்முடைய அமைப்பினுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு நேற்றையான் சம்பவத்தை பற்றி ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து பகிர்ந்து கொள்றதுக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் இருக்கிற சட்டங்கள் தொடர்பாகவும் அந்த நேற்று நடைபெற்ற சம்பவங்கள் எந்தளவு தூரத்துக்கு வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் நியாயப்படுத்தலாமன்ற விடயங்கள் சம்பந்தமாக கருத்துகள் பதிவு செய்கிறதுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை ஒன்று இருக்கிறது என்றால், இந்தியான் சூழலிலே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வந்து ஐநாவுக்கு சென்று நினைவு கூறுவது கூட தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இங்கே மனித உரிமைகள், மனிதாபிமான சட்டங்கள், ஜனநாயகம் போன்ற அனைத்து விடயங்களும் வந்து பேணப்படுகின்றதாகவும் போலீஸார் வந்து எந்த விதத்திலேயும் வந்து மக்களை துன்புறுத்தாமல் போலீஸ் அராஜகம் எதுவும் இல்லாமல் மிகவும் பொதுமக்களை வந்து ஒரு மரியாதைக்குரிய வகையிலே வந்து அவர்கள் மதித்து நடந்து கொள்கிறார்கள் என்ற கருத்தை அவர் பகிரங்கமாக ஐநாவுடைய பொதுச்சபை அமர்வுடைய வந்து கூறியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நேத்தியான் சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு சில விடயங்களை வந்து பதிவு செய்ய விரும்புகின்றோம். முதலாவது, நம்முடைய செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் தீபனனுடைய அந்த நினைவு தூபிக்கு சென்ற பொழுது வந்து அவர் தனியைத்தான் சென்றார். அங்கு வேறு எவரையும் வந்து அங்கு கொண்டு செல்லவும் இல்லை. அவர் பெரிய ஆரவாரம் செய்து மக்களை அந்த இடத்துக்கு அணிதிரடச் சொல்லி போகவும் இல்லை. மாறாக வருடாந்தம் வந்து அவரும் அவருடைய குடும்பத்தையும் வந்து எந்த விதமான என்ன சொல்ல பப்ளிசிட்டி இல்லாமல் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை வந்து அந்த மாவீரனுக்கு வந்து வழங்குறதுக்கு அவர் எனக்கு அவரை தெரிந்த காலத்திலிருந்து அவர் செய்து கொண்டு வார அந்த வகையிலே தான் அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த நேரத்திலே அவர் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையிலே வந்து அவர் நேற்று அந்த இடத்துக்கு சென்ற பொழுது வளமைக்கு மாறாக வந்து அங்கு ஒரு சில போலீஸாரை வந்து குவித்திருந்தார்கள். அந்த போலீஸார் திரு செல்வராஜா கஜேந்திரனை கண்டபொழுது அந்த இடத்துக்கு வந்து இது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய ஒரு உறுப்பினர் நினைவு கூற முடியாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு தெளிவாக கூறியிருந்தார். அப்பொழுது திரு கஜேந்திரன் அவர்கள் அப்படி தடை செய்யப்பட்டதாக இருந்தால், நினைவு கூறுவதை தடை செய்யப்பட்டதாக இருந்தால் சட்ட ரீதியாக வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தடை உத்தரவை வந்து எங்களுக்கு வழங்க வேண்டும், எங்களுக்கு காட்ட வேண்டும், அதை செய்யாமல் வந்து எங்களை தடுப்பது எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறுகின்ற செயல் என்பதை சுட்டி காட்டியிருந்தார். அப்பொழுது அந்த போலீஸார் தங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் சொல்லி அவர்கள் இந்த இடத்துக்கு வரப்போகிறார்கள் என்று திரு கஜேந்திரன் அவர்களுக்கு சொன்ன பொழுது கஜேந்திரன் அவர்கள் அந்த இடத்துல அமைதியாக இருந்தவர். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 10-15 நிமிஷம் அந்த இடத்துல வந்து அமைதியாக இருந்தவர். ஏனென்றால் கொண்டு வரார் என்று சொல்லப்பட அவர் அந்த இடத்துல அமைதியாக இருந்தவர். ஏனென்றால் அவர் எந்த ஒரு இடத்துலையும் வந்து கள்ளத்தனமாகவோ அல்லது வந்து இருக்கிற
இலங்கையின் சட்டங்கள் கூட அது நீதி நியாயம் இருக்கிறோ இல்லையோன்றதற்கு அப்பால் மீறாமல் வந்து நடந்து கொள்ள வேணுமென்றதுக்காக வந்து அவர் அப்படி ஒரு தடை உத்தரவு எடுத்திருந்தால் வந்து அதை பார்த்து அதுக்குரிய வகையில் வந்து அவர் நடந்து கொள்றதுக்கும் தயாராக இருக்கிறதுக்கு அவர் அமைதியாக வந்து அந்த இடத்துல இருந்தார். அப்படி இருந்த நான் குறிப்பாக நான் சொல்கிறேன், முதலாவது வந்து அங்கு இருந்த போலீஸார் முதற்கட்டமாக வந்து திரு கஜேந்திரன் அவர்கள் சொன்னது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய ஒரு உறுப்பினரை நினைவு கூறுவது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம், ஆகவே நீங்கள் அதை செய்ய முடியாது என்று தான் சொல்லப்பட்டது. ஓஐசி யாழ்ப்பாணம் மற்ற அவருடைய ஹெச்கியூஐ மற்ற ஏனைய அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு வந்த பொழுதும் அது நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து அப்பொழுது ஊடகங்களும் வந்து குவிய தொடங்கினவே அந்த இடத்துல வந்து ஓஐசியும் ஹெச்கியூஐ போன்றவர்கள் அந்த இடத்துல வந்து திரு கஜேந்திரன் அவர்களோட கதைச்ச பொழுது அந்த விடயங்கள் ஏற்கனவே வந்து ஊடகங்கள் மட்டத்தில் வந்து வீடியோக்களாக இன்றைக்கு பெரிய அளவில் வந்து பரவி கொண்டு இருக்கின்றது. அதில் நீங்கள் பார்த்துனீங்கண்டா வந்து யாழ்ப்பாண ஓஐசி வந்து தெளிவாக சொல்கிறார், இது நினைவு கூறுவது தடை, நினைவு கூறுவது தடை என்று தான் சொன்னதை தவிர வேறு எந்த ஒரு கருத்தும் அந்த இடத்துல வந்து பதிவு செய்ய இல்லை. அது மிக முக்கியம். என்னடா இறுதியில் திரு கஜேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுற நேரத்திலே தான் ஓஐசி முதத்தடவையாக வந்து திரு கஜேந்திரன் அவர்களுக்கு தாங்கள் நினைவு கூறுவது பிழை என்று சொல்லி தாங்கள் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. மாறாக தனிமைப்படுத்தப்படுகின்ற விதிமுறைகளை இல்லாட்டி கோவிட் அப்படிங்களுடைய விதிமுறைகளை மீறினதற்காகத்தான் நீங்கள் கைது செய்யப்பட்டிருங்கள் என்ற விடுதலை சொல்லித்தான் கஜேந்திரன் அவர்களை புனேயிலே விட்டார்கள். ஆகவே அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துருங்கண்டா கஜேந்திரன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஓஎஸ்சிட்ட கேட்குறார், தடை உத்தரவு இருக்கிறதாக இருந்தால் நான் நினைவு கூறுவது என்ற அடிப்படை உரிமை, அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை, ஜனாதிபதியை வந்து உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் வந்து நினைவு கூறுவது தடை இல்லை, அதை தாங்கள் மதிக்கிறோம் என்றும், ஆகவே ஒரு இறந்தவரை நினைவு கூறுவது என்னுடைய உரிமை, அதை நீங்கள் நிப்பாட்டுவதாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு அவசியம், அந்த தடை உத்தரவை காட்டினால் மட்டும்தான் நான் இந்த நினைவு கூறுகின்ற செயலை நிப்பாட்டுவேன், இல்லாட்டி நான் செய்யத்தான் இருக்கிறேன் என்ற விடயத்தை சுட்டி காட்டியிருந்தேன். அந்த இடத்துல திரு கஜேந்திரன் அவர்கள் நினைவு கூறுவதற்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு வந்து கற்பூரம் என்ற கொளுத்திரத்துக்கு வெளிக்கட்ட பொழுதுதான் போலீஸ் அது வரைக்கும் நீங்கள் கவனித்தீங்கண்டா வந்து திரு கஜேந்திரனோட வேறு எவரும் இருக்கவும் இல்லை, சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு கோவிட்டாலே தேவைப்படுகின்ற கோவிட் பரவுகின்றதை வந்து தடுப்பதற்கு செய்ய வேண்டிய அத்தனை பாதுகாப்பு செயல்பாடுகளையும் வந்து கஜேந்திரன் உறுதிப்படுத்தித்தான் நடந்து கொண்டிருந்தார். போலீஸாரோடையும் கூட அவர் ஒரு இடைவெளி ஒன்றை வைத்துத்தான் நடந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த கோவிட்டை தடுப்பதற்கான விதிமுறைகளை மீறி செயல்பட்டது போலீஸ், அவர்கள்தான் திரு கஜேந்திரன் அவர்களுக்கு கிட்ட வந்து ஒரு அராஜகமாக வந்து அவரை அசோல்ட் என்ன பலாத்காரமாக வந்து அவரோட உடம்பை பிடித்து அந்த கலவரம் போன்ற ஒரு நடவடிக்கை நடைபெற்றது. ஆகவே கோவிட் காலாலை தட்டி அந்த நினைவு கூற வழிக்கிட்ட நிமிஷம்தான் அந்த கற்பூரத்தை கொளுத்துவதற்கு எடுத்த நடவடிக்கை தான் போலீஸாருடைய செயல்பாடுகளில் ஒரு தீவிர அடைந்து இறுதியில் வந்து கஜேந்திரனுடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் மீறி அவர் கோவிட் கோணத்திலே வந்து ஒரு மிகவும் அபாண்டமான ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு அவர் கையாளப்பட்டார். அவர் மட்டுமில்லை,
அங்கு சென்றிருந்த இந்த நிகழ்வை கண்ட எங்களுடைய ஏனைய உறுப்பினர்களையும் ரெண்டு குறிப்பாக ரெண்டு உறுப்பினர்களும் ரெண்டு பெண் உறுப்பினர்களையும் மிக மோசமாக சட்டவிரோதமாக அவர்களும் கையாளப்பட்டு இருந்தார்கள். போலீசாருடைய கதையை ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் ஏற்க பார்ப்போம். ஏற்று நாங்கள் இந்த விடயத்தை பார்த்தால் இல்லை, கோவிட் சட்டத்தை என்ற கோவிட் விதிமுறைகளை மீறுகின்ற காரணத்துக்காகத்தான் கஜேந்திரன் கைது செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள் என்றால், கஜேந்திரன் அந்த இடத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷம் இருக்கவே வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேணும். கோவிட் பிரச்சனை வந்து கற்பூரம் கொடுத்து நினைவு கூறுகின்ற பொழுதுதான் கோவிட் பரவுறது. இல்லை, கோவிட் பரவுறதுக்கான ஆபத்து அந்த இடத்துக்கு கஜேந்திரன் சென்று அந்த இடத்துல இருக்கிறது தான் பிரச்சனையாக இருந்தால், அதுதான் கோவிடுக்கு இருக்கிற பிரச்சனை. அப்படி அவர்களுடைய கோணத்தில் இருந்து பார்த்தாலும் கூட தெளிவாக வந்து கஜேந்திரனை வந்து கைது செய்கிறதுக்கு கோவிட் காரணம் அல்ல, நினைவு கூறுவது தான் காரணம் என்றது உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் அது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற அனைத்து நபர்களும், ரோட்டில் இருக்கிற அனைத்து நபர்களும், குறிப்பாக ரோட்டில் வந்து ஒரு அமைதியாக வந்து இருக்கிற அனைத்து நபர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கும். கஜேந்திரன் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருந்ததாக இல்லை. ஏனென்றால் போலீஸ் வந்ததுக்கு பிறகு அங்கு கணிசமான நாட்கள் குவிந்தவை. ஊடகவியலாளர்களுக்கு வந்து அங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க வேணும். ஏனென்றால் அவர்களுக்கும் வந்து கோவிட். ஆனால் அதை ஒன்றும் செய்யாமல் கற்பூரம் கொளுத்துகின்ற ஒரு செயலை ஆரம்பித்த உடனேயே தான் இந்த போலீசார் வந்து தங்களுடைய அராஜகத்தை வந்து உலகத்துக்கு காட்டினார்கள். எங்களை பொறுத்தவரையிலே திரு கஜேந்திரன் அவர்கள் போலீசார் கூறுகின்ற வகையிலையும் எந்த ஒரு கோவிட் விதிமுறையும் மீறவில்லை. கோவிட் விதிமுறைகளை அந்த இடத்துல மீறின தரப்பு போலீசாரே தவிர வேற எவரும் இல்லை. போலீசார் தொடர்ந்தும் திரு கஜேந்திரனுக்கு எதிராக இந்த பொய்க்குற்றச்சாட்டுகளையும் இனவாதத்தின் அடிப்படையிலே முன்னெடுக்கிற நடவடிக்கைகளை கைவிடாமல் தொடர்ந்தால் எங்களுடைய அமைப்பும் சட்ட ரீதியாக விசேஷமாக யாழ்ப்பாண ஓஐசி பிரசாத் பிரனாண்டோ அவர்களுக்கு எதிராகவும் அந்த சம்பவத்தில் வந்து அராஜகமாக நடந்து கொண்ட வேறு வேறு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். நாங்கள் அது சம்பந்தமாக போலீசார் எந்த வகையில் வந்து வரப்போகிற 27 அக்டோபர் முடிவெடுக்கிறார்கள் என்றதை பார்த்து நாங்களும் எங்களுடைய முடிவுகளை எடுப்போம். ஆனால் ஓஐசி பிரசாத் பெர்னாண்டோ இது 3வது அல்லது 4வது தடவை அவர் சட்டவிரோதமாக எங்களுடைய அமைப்போட மோதி இருக்கிற சம்பவம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் தொடர்ந்தும் ஏற்க போவதில்லை. அவர் சம்பந்தமாகவும் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு அடிப்படை உரிமை மீறல் எஃப்ஆர் சம்பந்தமாக அவருக்கு எதிராக போடுற சம்பந்தமாகவும் நாங்கள் சட்ட ரீதியாக வந்து அணுகிறதுக்கு இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் சட்டவிரோதமானது மட்டுமல்ல, இனவாத நோக்கங்களோடு முன்னெடுக்கப்படுகின்றதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். நேற்றையான் சம்பவம் திரு கஜேந்திரன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சபாநாயகர் அவர்களுக்கும் தெரிவிக்காமல்
முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் அதை கருதுகின்றோம். ஆகவே அந்த விடயங்கள் சம்பந்தமாக அதன் விசேஷமாக கஜேந்திரன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இடத்திலே அவருடைய சிறப்புரிமைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த ஐநா மனிதுரிமை பேரவையினுடைய அமர்வுகள் மற்றது பொதுச்சபையினுடைய அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நாட்டில் வந்து போலீசார் இந்தளவு தூரத்துக்கும் நடந்து கொண்டது. இப்போ கஜேந்திரன் அவர்கள் வந்து ஒரு கொலை செய்ய வழிக்கிடவில்லை, சரி கற்பூரம் கொளுத்துறது வந்து பிள்ளைண்டு அவன் அவைக்கு தெரிஞ்ச சட்டம் என்று சொல்கிற சட்டத்துக்கு கீழே அதுதான் கோவிட் பிரச்சனை. ஆகவே அது பிள்ளைண்டு அது தவறு, அதை மீறுகின்றது பிள்ளை என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொன்னாலும் கூட கற்பூரம் கொளுத்துறதை நிப்பாட்டி இவ்வளோ கேவலமாக வந்து நடந்து கொள்வது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது. இந்திரன் அவர்கள் வந்து கற்பூரம் கொளுத்தினார்கள் இருந்தால் கற்பூரத்தை கொளுத்தி போட்டு ஐயா நீங்கள் வரவோணும், இருந்தால் நீங்கள் இந்த கோவிட் விதிமுறையில் மீறி இருப்பீங்க, தயவுசெய்து வேறுங்கள் என்று சொன்னால் திரு கஜேந்திரன் அவர்கள் போயிருப்பார். நான் எந்த ஒரு விசாரணைக்கும் நீங்கள் நான் ஒரு பிழை செய்திருக்கிறேன் என்னை கை செய்யலாம் என்ற பிழைத்து ஆரம்பத்தில் இருந்த பிணத்தடவை வந்து திரு கஜேந்திரன் அவர்கள் போலீஸுக்கு பதிவு செய்திருந்தவர். அப்படி இருக்க தான் வந்து அந்த நினைவு கூறுகின்ற அந்த நடவடிக்கையில் ஈடுபட தொடங்க இவ்வளவு மோசமாக அந்த நடவடிக்கையை தடுக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டது தான் அவர்களுடைய உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டது போலீசார் என்றது மட்டுமில்லை, இனவாத நோக்கத்தோடு அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற வகையில் செயல்பட்டதுன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தை தொடர்பாக நாங்கள் கூறுகின்றோம். இந்த அரசாங்கத்துடைய தலைவர் தொடக்கம் இந்த உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அமைச்சர் தொடக்கம் நீதித்துறையிலே அமைச்சிலே இருந்த முன்னாள் பிரதியமைச்சர் தமிழ் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக கொலை மிரட்டல் செய்து மிகவும் மோசமாக சட்டவிரோதமாக நடைபெற்றதுக்கு பிறகும் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு திரியுறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்படிப்பட்ட நீதி சம்பந்தப்பட்ட விடயங்களிலே இனவாதிகளையும் உண்மையிலே சட்டவிரோதம் ஆன செயல்பாடுகளை ஊக்கி வைக்கிறகின்ற அரசியல் தரப்புகளும் இந்த அரசாங்கத்தில் அந்தந்த இடங்களில் இருக்கிறது. இப்படிப்பட்ட போலீசாருக்கும் வந்து நீங்களும் சட்டவிரோதமாக தமிழருக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவதற்கு வந்து நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குகின்றோம் என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் செயல்படுகின்றது. இது சர்வதேச சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சர்வதேச சமூகம் இந்த அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய அதன் விசேஷமாக தமிழ் தேசத்து வாழ் மக்கள் உடைய உரிமைகள் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் கொடுக்குகின்ற எந்த ஒரு வாக்குறுதியையும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதையும் அப்படி ஏற்றுக்கொள்கிற கோணத்தில் செயல்படுவது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றதையும் வந்து நாங்கள் இன்னும் ஒரு முறை வந்து அனைத்தனமாக குறிப்பிட விரும்புகின்றோம். கேள்விகளிடம் இருக்கின்றார் நீங்கள். நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் வந்து முந்த நாள் பதிவு செய்திருந்தாங்க. நாங்கள் உண்மையில் அதை கடுமையாக விமர்சித்து அதை கண்டித்திருக்கின்றோம். அந்த கருத்துகள் அவர் ஐநாவுக்கு செல்வதற்கு முதல் அங்கே சொல்லியிருக்கிறார் வந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விடயங்கள் வந்து அரசாங்கம் துருதிப்படுத்தணும்,
விரைவுபடுத்த மட்டும் மரண சான்றிதழையும் வந்து வழங்குறதுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக வந்து குறிப்பிட்ட விடயத்தையும் வந்து நாங்கள் கடுமையாக கண்டிச்சிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் அங்கு செல்வதற்கு முதல் இந்த விரைவுபடுத்துகின்ற செயற்பாடுகள் என்னென்றால் அவர் அங்கு செல்வதற்கு முதல் வந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அமைப்புகளுக்கும் வந்து அவர் மிகவும் மிகவும் கீர்த்தனமாக வந்து அவர்களுடைய உறவுகளுக்கு நடைபெற்ற விடயங்கள் அனைத்தையும் வந்து மறந்துவிட வேணும் என்று தான் சொல்லி போயிருக்கார். அப்போ அனைவருக்கும் தெரியும், அந்த பெற்றோருக்கும் நன்றாக தெரியும், தாங்கள் தான் நேரடியாக வந்து சென்று தங்களுடைய உறவுகளை வந்து இராணுவத்திடம் வந்து ஒப்படைத்து அப்போ அவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்ததை மறந்து விட சொல்லியும் மரண சான்றுகளை கொடுக்கறதை வந்து ஏற்று ஏதோ கொஞ்சம் காசை வந்து கொடுக்கறத வந்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க சொல்லி சொல்கிறது முற்றுமுழுதாக வந்து இந்த இந்த போர்க்குற்றம் மற்றது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக கருதப்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் காணாமலாக்கப்படுகின்ற படியங்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மூடி மறைச்சு முற்றுமுழுதாக மூடி மறைச்சு அதுவும் ஐநாவிடம் இருந்து அதெல்லாம் சரியான வகையில் வந்து அணுகப்பட்டு இருக்கிறதாக ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அதை நாங்கள் கடுமையாக கண்டிச்சிருக்கின்றோம். நினைக்கிறேன் காணாமலாக்கப்பட்டவர்கள் குடும்பங்களும் சொல்லியிருக்கிறார்கள் வந்து தங்களுக்கு நீதி வேணுமே தவிர நீதி வேண்டாம் என்று நாங்கள் அவர்களுடைய அந்த அந்த நிலைப்பாட்டை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவர்கள் தொடர்ந்தும் வந்து நடைபெற்ற இனப்படுகொலைக்கும் இந்த தமிழ் தேசத்துக்கு நடைபெற்ற அந்த மோசமான உரிமை மீறல்களை தொடர்ந்தும் பேணி அதுக்கு ஒரு பொறுப்பு கூறலை முழுமையாக பெற வேணும் என்றதில் இப்போவும் உறுதியாக இருப்பது வந்து நாங்கள் உண்மையிலே பாராட்டுகின்றோம். அவர்களை அவர்களுடைய அந்த உறுதிப்பாட்டை கண்டு நாங்களும் அவர்களோடு எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் அவர்களுக்கு முழு உடந்தையாக நாங்கள் இருப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.